Hello friends, I'm Xclusive channel to be Long
ஒன்று ஷார்ட்டு தெரியும். தான் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துக்கு, அதாவது 15 தான் நம்ம போகணும். சப்போஸ் நம்ம ஸ்பீட் வந்து அதுக்கு மேலே அங்கே போனோம்னா டெரெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஸ்பீடு நம்ம எப்போ ஏர்ணாகுளத்துலேருந்து கோட்டையம் ட்ரெயினில் ஏதாவது போகணும். ஸோ நம்ம இங்கே இந்த ஸ்டேஷன் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம். ஸோ அதனால் இப்படி இந்த ட்ரெயின் சென்டர் வந்து விசிட் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம். இன்னொரு விஷயம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கொடுத்துருக்காங்க
speed of 34 meters. Still on the road. Thank you.
70 வருது கொஞ்சம் ரெடியூஸ் ஸ்பீட் ஸோ 70 வந்து மூலாந்திருதி 7 கிலோமீட்டர் 7.4342 தான் மூலாந்திருதி தான் அடுத்த ஸ்டேஷன் பட் அங்கே தான் நம்ம ஸ்டாப்பிங் நிறையா போவோம் ஜன் சதாப்தி ஸ்பெஷல் அதுதான் நம்ம இப்போ ஓட்டிட்டு இதே வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதோட டீட்டெயில்ஸ்
19 Jan Shatabdi Station. The train is going to move to the under the world conference 2.60. So under the kilometer get there can
the 110 version. Off for now. Whistle for low crossing.
ஷிஃப்டில் ஒரு ட்ரெயின் வருது. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் 100 இல்லை லெஸ் பண்ணிக்கிறோம் ஸ்பீடு. ஸோ ஒன் நாட் சவுண்ட் போயிடுச்சு. ஒரு ஸ்டேஷன் என்ன வருதுன்னா திரவம் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் அதை நாங்கள் அது வழியாக நம்ம போகிறோம். ஸோ அது ஸ்டாப்பிங் கிடையாது, பட் அது வழியாக போகிறோம் திரவம் ரோடு. எட்டு மானூர் அந்த இடத்துல நிற்க சொல்கிறாங்க. அது ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. பார்க்கலாம் எட்டு மானூர் ஸ்டேஷனில் நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஸ்டாப் அட் எட்டு மானூர்னா போதும்.
ഇതൊക്കെയാണ് ഇവിടെ എത്തിക്കുന്നത്. சைடு மேலே இருக்கு தான் ஸ்பீடோ மீட்டர்.
கப்பன்தாரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். You see towards Setumana and be ready to stop at station. Sabari Express will cross at station 6. Then only proceed towards Kottayam. Setumana will go to, if I stop on Sabari Express will be 10-6 to go on. சபரி எக்ஸ்பிரஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நியர்லி ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும். 7 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். 7 கிலோமீட்டர் கிட்டமான ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். சபரி எக்ஸ்பிரஸ் கிராஸ் பண்ணுவேன். ஒரு 10-7, 10-8 வந்துச்சு. ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போனதுனால லேட்டாக இருந்துச்சு. ஸோ அனதர் 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 8 மணி அந்த ஸ்டேஷனில் வந்து ஸ்டாப்
car in yellow and caution. Signal and an attention. The signal of aspect. Double yellow. Single yellow on the caution. So, we are at the station. So, we are going to stop. We are going to express. We are going to go. Wait here for Sabri Express to cross. Proceed if already crossed before the station.
station, we've already crossed before this station. Green dam portugal. So finally swipe panna wait panna karambi okay nikka sapana so poona Kottayam, next one is Kottayam, here is 10 km. Suppose the train on the activity is completed. Signal green ல இருக்குறதால வரா சவன்ட்டி அலோவ் பண்ணுறது ஸோ சவன்ட்டி
73 கிட்ட வரும் நம்ம. ஸோ 70 வரைக்கும் போகலாம். ஆக்சுவலாக நம்ம ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இந்த ட்ராவலில் கண்டிப்பாக வரும் நினைக்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் மற்ற ட்ராவல்ஸில் வந்து கலந்துக்கணும், மற்ற வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். லோகோமோட்டிவ் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரேட். எயிட்டி வருதுன்னா நம்ம போக முடியும் ஸ்கூலு. அதுக்கப்புறம் 60 வருது, ஏன்னா ஸ்டேஷன் நியர்பை வருதுனால நம்ம டெஸ்டினேஷன் வரப்போகுது, அதாவது கோட்டைகள். ஸ்பீட்லாம் கஷ்டம். Stations.
உள்ளே இருக்கிற என்னென்ன வருது அதெல்லாம் இந்த இதில் சிமுலேட்டர் தந்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நன்றி நம்ம இதை வந்து தெரிவித்துக்கலாம். அதாவது மீனா இந்த கிரியேட் பண்ணவங்க வந்து மீனா பார்த்திங்கன்னா பாரஸ்ட் டீமில் கிடைக்கும். இந்த ரூட்ஸ் லோக்கோமோட்டிவ்ஸ் இந்தியன்ஸ் ரூட்ஸ் அப்புறம் இந்தியன் லோக்கோமோட்டிவ்ஸ் எல்லாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரயில் ஒர்க்ஸில் ஸ்டீம் வெப்சைட்டில் போயிட்டு ரயில் ஒர்க்ஸ் சிமுலேட்டர் அதாவது ட்ரெயின் சிமுலேட்டர் 2022 டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுதான் டே சக்ஸஸ் நமக்கு. ஸோ அதில் வந்து நிறையா ஃபாரின் ரூட்ஸு ஃபாரின் லோக்கோமோட்டிவ்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நீங்கள் இந்த பாரத் ஸ்டீமில் வந்து இதெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நிறைய டைமில் ஸ்பெஷல் டைம்ஸ்லாம் அவங்க டிஸ்கவுண்ட் தரான், டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த சமயத்தில் நிறையா டவுன்லோட் பண்ணுவோம் பாரத் ஸ்டீமில். அதனால் கண்டிப்பாக பாரத் ஸ்டீம் வெப்சைட் போய்ட்டு விசிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும் என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்குது என்ன ரூட்ஸு என்ன லோக்கோமோட்டிவ்ஸ் எல்லாம் அதை பார்க்கலாம். ஆனால் மெயினாக வேண்டியது ஸ்டீம் வெப்சைட்டில் நம்ம அந்த இதை டவுன்லோட் பண்ணுவோம் ட்ரெயின் சிமுலேட்டர் 2022. ஸோ அதுக்குரிய அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணலாம். அப்புறம் நிறைய ஆடம்ஸ் நம்ம வந்து ஆடம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சீனியர்ஸ் ஆடம்ஸ் எல்லாமே அடிஷன் தான். அதுக்கப்புறம் எதுவாக நம்ம ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே தான் போயிடணும் ஸ்டேஷன் இருக்குது. நான் கம்மியாக தான் போகிறேன். இது கம்மியாக போகிறோன்னா நம்ம ஊரை கொஞ்சம் பார்த்தோம் முடியும். ரீசெண்டாக தான் அதை தான் டைம் டேபிள் பண்ண. ஆக்சுவலி இன்சிமுலேட்டரோட மெயின் என்ன நம்ம ஒரு ஊர் வந்து ஒரு ஊர் போகும்போது என்னென்ன இருக்குது எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் போட்டுது. முக்காசி எல்லா என்னோட ட்ரெயின் சிமுலேட்டர் ரயில் தான் டிரைவரோட ஐ பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இந்த வியூ உங்களுக்கு நம்ம நார்மலாக பேசஞ்சர் வியூவில் இது கிடைக்காது. கம்பார்ட்மெண்ட்டில் தான் உட்காந்து போவோம் ஜன்னலில் பார்த்துக்குவோம். ஆனால் இந்த வியூ யாருமே பார்க்க முடியாது. நான் அவங்க டிரைவராக போனால் தான் இந்த வியூவே அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ட்ரெயின் சிமுலேட்டர் அதுக்கு வரப்பிரசாதம்னு சொல்லுவோம். ஸோ ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால ஒரு டிரைவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட டியூட்டிஸ் எல்லாமே இந்த ட்ரெயின் சிமுலேட்டருக்கு கண்டிப்பாக கற்றுக்கலாம். நேரத்தில் கொட்டையாம் ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆரஞ்சு போட்டிருக்கீங்களா இதுதான் என்ன சொல்லுவோம்னா அட்டென்ஷன். ஸோ அட்டென்ஷன். ஸோ நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் அடுத்து சப்போஸ் காஸ்டியூம்லாம் ஸோ இதெல்லாம் நிற்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் தான் அது அட்டென்ஷன். ஸ்டேஷனுக்கு நிற்கிறதுக்கு ரெடி ஆகும். ஊர் கோட்டையம் வந்திருக்கோம். இட்லி இருப்பாருங்க இந்த ஊர் கோட்டையம் ஃபாரி அதெல்லாம் இருக்குது. வீடு போகுதுன்ற ட்ராக்கு ஸ்பீடு கம்மி பண்ணுறாங்க. ரைட் சைட் பஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ரைட் சைட். பிளாட்ஃபார்ம்
ஸோ நம்ம இந்த வீடியோ ஆக்சுவலி இந்த ரயில்வே ஸ்டேஷனில்தான் முடியுது இன்றைக்கி. கண்டிப்பாக மற்றொரு வீடியோவில் நம்ம இன்னொரு மற்றொரு பிளேஸு மற்றொரு லோக்கோமோட்டிவ் மற்றொரு சந்திக்கலாம், இன்னொரு ஊருக்கு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் அப்புறம் மறக்காமல் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னா ஏற்கனவே சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ அவங்களும் இந்த ஊரெல்லாம் ஒரு கெஸ்ட் விசிட் பண்ண மாதிரி இருக்கும். ஆக்சுவலி எல்லோரும் நேர போகிறோமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இதன் மூலம் நம்ம ஒரு ஊரை பற்றி ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அது அதனால் தான் இந்த சிமுலேட்டர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். அதாவது என்னென்னா ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த ஃபீலிங். ஸோ எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது, ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த ஊருக்கு போய் நான் வந்து அந்த ஊருக்கும் போனதும் வேறு தான், ஆனால் அந்த சிமுலேட்டர் மூலம் நிறைய ஊர் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஃபீலிங் கண்டிப்பாக வரும். இப்போ வந்திருக்கிற இடம் கொட்டையம் பிளாட்ஃபார்ம். கொட்டையம் பிளாட்ஃபார்ம் அதாவது எர்ணாகுளத்தில் ஸ்டார்ட் பண்ணோம், கொட்டையம் வந்து சேர்ந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம ட்ரெயின் ஓட்டியாச்சு. நைஸ் ஜர்னி, டேக் ரெஸ்ட் நவ், ஓகே. ஸோ இவங்களே சொல்லிட்டாங்க, ஒரு நைஸ் ஜேர்னின்னு சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ இதுவே நம்ம சிமுலேட்டரில் ஓட்டினதே இவ்வளோ டயர்டாக இருக்குது, அப்போ நேராக ஓட்டினா எவ்வளோ டயர்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்க. அதனால் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற லோக்கோ பைலட்ஸ் மோட்டர்மேன் எல்லாருக்குமே நான் இந்த வீடியோவெல்லாம் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கும் நான் இது மூலம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன், ஓகே. ஸோ என்னுடன் ட்ராவல் பண்ணவங்களுக்கு இந்த ட்ரெயினில் வந்தவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஎஸ் ஸ்ரீராம், மேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் சேனலுடன். வணக்கம்.